வெல்கம் டு டிபக்மேன் டுட்டோரியல். நம்ம வந்து லாஸ்ட் டுட்டோரியலில் வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்மளோட பாஸ்வேர்ட் மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணுறது, இல்லை யூசர் நேம் மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி நமக்கு வந்து யூசர் நேம் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் லாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் லோக்கல் ஹோஸ்ட்டில் எக்ஸாம்பிளாக. ஸோ அது வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் டிபக் மேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்லாஷ் டபிள்யூபி ஹைஃபன் லாகின் டாட் பிஹெச்பி. ஸோ நான் இதை வந்து லாகின் பண்ணுறதுக்காக சொந்த யுஆர்எல் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து யூசர் நேமும் மறந்துருச்சு, பாஸ்வேர்டும் மறந்துருச்சு. ஸோ இந்த கேஸில் நீங்கள் வந்து ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் கான்ஃபிகர் பண்ணாதாலும் சரி, ரீசெட் பண்ணி இது லாஸ்ட் இயர் பாஸ்வேர்டுக்கு இமெயிலுக்கு வந்து ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் இமெயில் வந்து அதை ஃபாலோ பண்ணி ரீசெட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டான வே. ஸோ டைரெக்டாக உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் பிஹெச்பி மை அட்மினுக்கு போங்க. அதில் உங்கள் டிபிஏ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களோட டிபியில் ஒரு டேபிள் டிஇபி அண்டர்ஸ்கோர் யூசர்ஸ், இதுதான் வந்து யூசர்ஸ்க்கான டேபிள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இது வந்து யூசர் அண்டர் ஸ்கோர் லாகின் வந்து. ஸோ இதுதான் வந்து உங்கள் அட்மினோட யூசர் நேம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்வேர்ட் வந்து என்கிரிப்ட் ஆயிருக்கு. ஸோ இவங்க என்ன என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா MD5 என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இதுதான் என்னோடய யூசர் நேம், நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து யூசர் நேம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வேல்யூவை கெட் பண்ணிடலாம். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் ஸோ எனக்கு பாஸ்வேர்டு என்னென்னு தெரியாது, இது வந்து என்கிரிப்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் எடிட்டில் போயிட்டு ஸோ இதுதான் பாஸ்வேர்ட் ஃபைல். இதில் நான் MD5 சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வேல்யூ வந்துட்டு 1, 2, 3, 4, 5 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் கோ கொடுத்துட்றேன். ஸோ அகைன் நீங்கள் பார்க்கலாம் இது என்கிரிப்டான வேல்யூ அந்த 1, 2, 3, 4, 5க்கு. ஈவன் நீங்கள் இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறாருந்தால் கூட டைரெக்டாக அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து தென் இப்போ நான் லாகின் பண்ண போகிறேன். 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ லாகின் கொடுத்துட்டேன்னா ஸோ இது லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது லாகின் ஆயிடுச்சு. ஸோ லாகின் ஆகிட்டு டேஷ்போர்ட் பேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக தான் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து லைவில் ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா த்ரூ இமெயிலில் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக பிஹெச்பி மை அட்மினில் போயிட்டு, ஏன்னா சி பேனல் யூஸ் பண்ணிங்கன்னா சி பேனலில் போய் பிஹெச்பி மை அட்மினில் போயிட்டு யூசர் ஸ்டேபிளில் பார்த்து நீங்கள் இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணலாம். Thanks for your watching. Thank you. Next tutorial meet பண்ணலாம்.